பாத்தா நல்ல பையனா இருக்க உனக்கு அவரைக்காய் கறி கொத்தரங்காய் கறி பொள்ளங்காய் கறி அடுப்பு கறி எல்லாம் தரேன் மகாராஜ் என்ன சொல்றாரோ அதெல்லாம் கேட்டு அவர் ஆங்கைக்கு கட்டுப்படு ஊர்ல கல்யாணமாகி பல வருஷம் ஆகியும் ரொம்ப பேர் குழந்தை குட்டி இல்லாம காசி ராமேஸ்வரம் அப்படின்னு சுத்தின்னு வந்து வந்துட்டு இருக்கா அதோடு இல்லாமல் சில அரச பேர் அரச மரத்தை சுற்றிட்டு வந்து அடிவை தலைவரை கையை வச்சு பார்க்குற அது மாதிரியான காலமாக இருக்கு இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் ரெண்டு லீலாவதிக்கு பிறந்த ஒரே புதல் உனக்கு பெரியவா சொல்கிறத கேட்டு அவ ஆக்கியப்படி ஒழுங்காக இருந்துட்டா நான் அப்படியே விட்டுட்டு போகிறேன் நீ மகாராஜா எதுக்குற அளவுக்கு நீ என்னப்பா பாடம் சொல்லியிருக்க ஹரி என்றொரு முறை சொல்லாதே ஹரி என்றொரு முறை சொல்லாதே ஹரி என்றோர் பாம்பாட்டிகள் சபைக்கு வரா
சபைக்கு வந்தனம் சாமி சபைக்கு வந்தனம் சாமி பல்லாக்குடன் வண்டி பாங்கான சாரட்டு பரவியே நிற்கின்றதோர் பாரிசம் ஆடலும் ஆடலும் அழகான வாத்தியம் அமைத்து படிப்பதோர் பாரிசம் விருதுகள் பேசிய வீரருடன் சூரரும் கைகட்டி நிற்கின்றதோர் பாரிசம் இவைகளெல்லாம் எங்கே நடக்கிறது என்று கேட்டால் தேவரது தண்ணிலே பரம பக்த பாவகர் பழிகின்ற வேதனாம் எங்கள் வரவர் சமூகம் உங்களுக்கு என்னென்ன வித்தை எல்லாம் தெரியும் சுவாமி எங்களுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் உங்களுக்கு தெரியாது சாமி உங்களுக்கு தெரிஞ்ச வித்தை எனக்கு தெரியாது எங்க குருக்கு பலான பலான வித்தையெல்லாம் தெரியும் சாமி அஷ்டாவதானமும் அம்மான ரணவித்தை அழகான காருட வித்தை தொம்பருடைய தொழில் வித்தை வில் வித்தை வால் வித்தை கஜகர்ணம் கோகர்ணம் அக்னிஸ்தம்பம் வாயுஸ்தம்பம் இன்னும் 4448 வியாதிகளுக்கு அதான் சாமி ஏக மூலிகை பிரயோகம் கேட்கட்டும் சுவாமி ஏன் சிங் போலே எம்னா சிங் போலே சர்போஜி ராஜ் போலே போலே சுவாமி வாயில போட்டா காசுக்குமே சாமி வேப்பத்தூர் வேப்பத்தூர் அப்படி சுவாமி சதர்மன் கிருஷ்ணசாமி ஐயர் போலே இன்னும் போஜேந்திரால் சன்னிதானம் போலே ஸ்ரீதர ஐயாவால் சன்னிதானம் போலே சத்குரு சன்னிதானம் போலே சதாசிவ பிரம்மேந்திரால் சன்னிதானம் போலே நாங்கள் போகாத இடம் ஒன்றும் பாக்கி இல்லை சாமி இங்கே தான் சாமி வந்திருக்கோம் இந்த உள்ளனா சாமி முன்னாடி இருந்தோம் நாங்கள் இப்போ ஊரை விட்டு போயிட்டோம் சாமி இப்போ மறுபடியும் இங்கே வந்திருக்கோம் சாமி லேட்டஸ்டாக நித்யானந்தா சாமி ஆசிரமத்து கூட போயிட்டு வந்திருக்கோம் சாமி ஆமாம் சாமி சுவாமி உண்டு சாமி மோடி வச்சு மோடி எடுப்போம் சாமி சாமி வயசாயிடுச்சு தெரியாது ஆர்ஏசியில் இருக்குது எப்போ வேணா கன்ஃபார்ம் ஆகலாம் அதனால அவர் வைக்கிறாரு நான் எழுதுறேன் சாமி நான் ஆர்ஏசியில் தான் இருக்கேன் கன்ஃபார்ம் எப்போ வேணாலும் ஆகிடும் ஆனால் இந்த பையன் ஏதாவது பண்ணி இங்கே ஏதாவது கேடி சுட்டேன்னா நான் என்ன பண்ணுறது சாமி பாக்கி சமாச்சாரங்கள்லாம் இங்கே நடக்கணும் பண்ணும் Thank you.
ஜக்குவோட அம்மா கரெக்டா சொல்லணும். இவனுக்கு கொஞ்சம் பழசெல்லாம் மறந்து போச்சு, இன்னைக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துறோம். யாரு சைனைடு குப்பி இது சைனைடு குப்பி? ஆமா எனக்கு அவனுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா நாங்க ஆமா. ஏ ஜக்கோட அம்மா, போன வருஷம் ஆமா யாரு முதல்ல நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் பேர் வச்சோம், யார கேக்குற? உனக்கு எல்லாம் மறந்து போயிடும் சொல்லு. கோடை இடி குமாரு, அப்புறம் தொப்ப தொந்தி தொப்பகாட்டி, தொப்பகாட்டி விஜய், கலியுக நந்தி சிவகுமார், ஆலோகன சுனாமி ரவி பாகவதர். நீ கரெக்டா ஆலோகன சுனாமின்னு பேர் வச்சுட்டு அவட்ட நீ என்ன சொன்ன? போன நாட்டு என்ன சொன்ன? கண்ணு தெரியாது என்ன? அவர் கண்ணாடி போறதே விட்டாரு சாமி. அது போட்டாலும் ஒண்ணு, போடாட்டியும் ஒண்ணு. அடுத்தது அத ஹார்மோனியம் சொல்லுவாங்க, ஆனா அதுதான் தெரியல, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி இப்ப இந்த வருஷத்துக்கு சரி ஆரம்பிக்கலாம். இரு சரி வர. ஆமா நீங்க இதோ இந்த இடம் பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன்டா. நடுவுல இருக்கிறதெல்லாம் ஏறி மீச்சுன்னு போயிட்டே இரு. அவன் என்ன மிதிக்க வந்தா பத்தாதா? யாரு தப்பு தப்பா தாளம் தப்பாம வாசிக்கிற தபேலா தியாகு? உள்ளூர்காரால பேர் வச்சு பேர் வச்சு அடுத்து போச்சு. சரி அதனால இந்த ஆட்டி வெளியூர்கார டார்கெட் பண்ணிருக்கோம். சரி சரியா? யாரு அவரா? மைக் ஆன் பண்ணாமே பாட்டு பாடுற திருவேசநல்லூர் கிருஷ்ணமூர்த்தி. சரி அப்புறம் எல்லாருக்கும் சொன்னோம். சரி நம்ம குருநாதர் இருக்கு, அவருக்கு ரெண்டு விதமான வேலை இருக்கு, ரெண்டு விதமான பேர் இருக்கு. ஏய் நீ மாட்டுக்கு வேலைகளை எல்லாத்தையும் சொல்லி உளறி வச்சிராத. அவருக்கு தெரிஞ்ச ஒரே எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை மோர்சிங் வாசிக்கிறது. ரெண்டாவது தெரியாதா? தெரியாதா? ஸ்ப்ரே பெயிண்டிங் கிருஷ்ண. அப்புறம் இங்க முக்கியமா ஒரு பாகவதர் உட்கார்ந்துருக்கார், அது ரொம்ப நாள் ஆச்சு. தம்பியுடையவர் ஆமா, இடுப்புல தொடையில கையில எங்க வந்தாலும் படைக்காஞ்சான் சொல்லு. அவரா? அவர் கொஞ்சம் ஜக்கமாக்கு சொந்தம். சரி அவர் எங்க கலை மாமாமணி. திருப்பி சொல்றேன், அவர் எங்க கலை மாமாமணி. ஜக்கமா தப்பு தப்பா சொல்லக்கூடாது, கலை மாமணி தான் பட்டா இருக்கு. இல்ல இல்ல இது புதுசா கவர்மெண்ட்ல சேர்த்திருக்கா, கலை மாமாமணி நரசிம்ம பாகவதர். இவ்வளவு தூரம் பேசும்போது பார்த்தா கண்ணை திறந்துட்டு கிடுக்க வழியா பாக்குறானோ, மிளகா பொடி அள்ளி போடுவேன் சாமி. எந்த பொடி போட்டாலும் கேட்ட கேள்விக்கு பதில் கரெக்டா வரும். ராமநாமத்தை சொன்னா இந்த மோடி வச்சு படுத்திருக்கிறவன் எழுந்திருப்பான். எல்லாரும் அதனால இங்க இருக்கிற யாரும் அந்த நிந்தில போக கூடாது. ஏன்னா நீங்க நகர்ந்து போனா இவ வாயால ரத்தமாக கைக்கு செத்து போவோம். ராமச்சந்திர ரகுவீர
ஆயிடுச்சா வந்த வேலை பாக்குறீடா ராஜா வரணும் இரண்டே மகன் ராஜா வரணும் என் மைந்தன் பிரகலாதனை காலகால விஷத்தை கொண்டும் சர்பத்தை கொண்டும் சங்கரித்து விட்டு என்னிடம் வந்து சொல்லுங்கள் Mola, 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 mola.